இண்டஸ்ட்ரி அப்படி ஒட்டு மொத்தமாக பார்த்தா இவ்வளோ டேலண்ட்ஸ், இவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க் கான்ட்ரிபியூட் பண்ண நிறைய டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் இவங்க எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்கள பற்றி பார்த்துருக்கோம், அவங்களுக்கு இன்றைக்கி விக்கி ப்ரொஃபைல் இருக்குது, அவங்கள பற்றி போய் படிக்கிறோம், அவங்க என்ன மாதிரியான ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்களோட டிஸ்கோகிராஃபி எப்படி, ஃபில்மோகிராஃபி எப்படி. ஒத்தர் அவர் வந்து நிஜமாவே எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க, யுனானிமஸான்னு சொல்லலாம். நம்ம இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா. இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா நம்ம இசை ஞானி இளையராஜாவோட மூத்த பையன். அவர் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்பொழுதே ஏக எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்தார். ஏன்னா யூனோ மாஸ்டரோட பையன் அப்படின்றதுனால அவர் என்ன மாதிரியான இசையை கொடுக்க போறாரு அப்படின்னு. இன்ஃபேக்ட் வந்து அவர் ஃபுல் ஃபிளஜிட் மியூசிஷியன், அதாவது கம்போசரா அலெக்சாண்டர் அப்படின்னு 1996 கேப்டன் விஜயகாந்த் நடித்த படத்துக்கு அவர் இசை போட்டிருந்தாலும் அதுக்கு முன்னாடியே பாண்டியன் படத்துல வந்து இளையராஜா சாருக்கு அவர் கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆரம்ப காலத்துலேருந்தே ராஜா சாரோட செஷன்ஸ்க்கெலாம் போய் 13 வயசுலேருந்தே அவருக்காக நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக், அதில் வந்து வெஸ்டர்ன் மியூசிக் கற்றுக்கிட்டு, இன்னொரு பக்கம் டிவிஜி டிவி கோபாலகிருஷ்ணன் மற்றும் நம்ம மலையாள இண்டஸ்ட்ரியோட கம்போசர் தட்சிணாமூர்த்தி, இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் கர்நாடிக் மியூசிக்கும் கற்றுருந்திருக்காரு. பிஃபோர் கோயிங் இன் டு கார்த்திக் ராஜாஸ் மியூசிக், கார்த்திக் ராஜாவை பற்றி பேசும்பொழுது கொஞ்சம் சாஃப்ட் ஸ்போக்கன், ராஜா சாரோட இம்பார்ட்டண்ட்டான சில குவாலிட்டிஸ்லாம் அவர்கிட்ட இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ கார்த்திக் ராஜாவோட இசை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அரேஞ்ச்மெண்ட்டே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீ கேன் மேக் கம்ப்ளீட் சாங்ஸ். இந்த வீடியோ பண்றதுக்கான காரணமே கார்த்திக் ராஜா இஸ் மேட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்டர்லூட்ஸ் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சாங்ஸ் சொல்லலாம். ரொம்ப குறைவான ஆல்பம்ஸ் தான் பண்ணியிருக்காரு. நான் ஏன் இது இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, அவரோட பாடல்களை நீங்கள் கேட்கும்போது பல்லவி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும், ரெஸ்ட் ஆஃப் த சாங்கும் ரொம்ப டைட்டாக இருக்கும், ஆனால் ரெண்டு லிரிக்கல் போர்ஷனுக்கு நடுவில் வர அந்த இன்டர்லூட் அந்த பிஜிஎம்னு சொல்லுவாங்க, அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பேக்கேஜ் பண்ணுவார். அடிப்படையிலே இந்த லவ் ஃபார் ரிதம்ஸ் இருக்கிறதுனால அவரோட சாங்கில் வந்து அந்த ரிதம் செக்ஷனே வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். சாய்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் சாய்ஸ் ஆஃப் சிங்கர்ஸ், அவரோட எல்லா பாடல்கள்லையுமே சிங்கர்ஸ் வந்து கொஞ்சம் அந்த ஹை பிச்சில் தான் பாடுவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பாடுவாங்க. ஸோ அவரோட டிஸ்கோகிராஃபியில் தோஹி ஸ்டார்டட் வித் பாண்டியன் ராஜ்யத்தின் உயிலாலா, அப்புறம் ஆத்மான்ற படத்தில் ஒரு பாடல் போட்டிருந்தாலும் அலெக்சாண்டர், இந்த அலெக்சாண்டர் சாங்கோட டைட்டில் ட்ராக் ஒரு ஜேம்ஸ் பாண்ட் மியூசிக் டைட்டில் மியூசிக் மாதிரி விஜயகாந்துக்காக போட்டிருக்காரு பாருங்க. அதில் ரேப்லாம் பண்ணியிருக்காங்க விஜயகாந்துக்காக. 1997 கிரகன் அப்படின்ற படம் மூலமாக பெஸ்ட் டெபு மியூசிக் டைரக்டர் ஆர்டி பொம்மன் அவார்டு வாங்குறாரு. மனிஷா கொய்ராலா அண்ட் ஜாக்கி ஷ்ராஃப் நடிச்ச இந்த படம், ஹிந்தியும் பண்ணியிருக்காரு, தெலுங்கு, தமிழ் எல்லா லாங்குவேஜஸ்லையும் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. கார்த்திக் ராஜா அவர்கள்கிட்ட கன்சிஸ்டன்சி இஸ் பீன் அன் இஷ்யூ. இன்ஃபேக்ட் யுவன் சங்கர் ராஜா சாரே சொல்லியிருக்காரு, எங்க அண்ணனுக்கு மட்டும் நல்ல படங்கள் அமைஞ்சிருந்தா அவர் என்னோட மிகப்பெரிய கம்போசராக இருந்திருப்பார். இன்ஃபேக்ட் ராஜா சாரோட அந்த கம்போசிங் எபிலிட்டி, அதாவது டியூன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்றது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் யுவன் சங்கர் ராஜா கிட்ட நம்ம நிறைய கார்த்திக் ராஜாவோட ஃப்ளேவர் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்துக்கே ஒரு புது விதமான சவுண்டிங். பட் ஒன் திங் என்னன்னா, தி கன்சிஸ்டன்சி இஸ் பீன் அன் இஷ்யூ. பட் கன்சிஸ்டன்சி கூட இல்லைங்க, அவரோட ஸ்டார்டிங் ஃபேஸ் ஆஃப் த கரியரில் இன்னும் பிகர் ஃபிலிம்ஸ் ஆஃப் பண்ணியிருந்திருக்கலாம், இன்னும் ஒரு ஸ்பெசிஃபிக் கைண்ட் ஆஃப் பேனர்ஸ் சூஸ் பண்ணியிருந்திருக்கலாம், டாப் ஹீரோ படங்கள் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு கூட அவர் டிசைட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அப்படிலாம் இல்லாமல் அவர் என்ன படம் என்ன கதையாக இருந்தாலும் அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணுற விதத்தில், அது மட்டும் இல்லாமல் 91 ரஹமான் சார் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகி ஒரு மாதிரியான சவுண்டிங் தமிழ் சினிமா மியூசிக் கொடுத்துட்டு இருந்தார். அதே மாதிரி கார்த்திக் ராஜா அவருக்குன்னு அந்த இசைக்குன்னு ஒரு டைமென்ஷன் ஒன்று இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா, இந்த 96 ராஜ்கிரண் அவர்கள் நடித்த மாணிக்கம்ன்ற படத்தில் வரக்கூடிய ஒரு பாடல், இப்படிப்பட்ட ஒரு வில்லேஜ் பேக் டிராப்க்கு இப்படி ஒரு பேக்கேஜிங் அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படலாம். ஸோ ரொம்ப மோஸ்ட் மெமரபிள் ஆல்பம்ஸ் தான் நம்ம இப்போ பிக் பண்ணி பேச போகிறோம். அதில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரேக் எப்போ கிடைக்குதுன்னா, நம்ம அமிதாப் பச்சன் தயாரித்த, நிக்கில் முருகன் இன்ட்ரடியூஸ் ஆன, விக்ரம் அஜித் நடித்த உல்லாசம்ன்ற படம் தான். அது எவ்வளோ பெரிய ஹிட்னு உங்களுக்கே தெரியும். இன்னி வரைக்கும் கார்த்திக் ராஜாவோட சில முக்கியமான பாடல்கள் எல்லாரோட பிளேலிஸ்ட்லையும் இருக்கு. அதே ஆல்பத்தில் முத்து முத்தம்மா உலகநாயகன் பாடின பாடலும் உங்களுக்கு தெரியும். கார்த்திக் ராஜாவோட பாடல்கள் வந்து ஒரு இன்டர்நேஷனல் டச் இருக்கும். அதுல குறிப்பா வந்து நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்ற படத்துல என்னோட ஃபேவரட் சாங் ஒன்று இருக்கு, சாங்கில் இருக்கக்கூடிய அந்த ரிதம்ஸ், அந்த ஒரு ஃபங்கிஷ் ட்ரீட்மெண்ட், பொதுவாக வந்து பங்க்னு ஒரு ஜான்ரா இருக்கு, ஹார்ட் ராக்லேயே இன்னும் கொஞ்சம் ட்விஸ்டடாக சில பல முயற்சிகள்லாம் இருக்கு, அந்த மாதிரி கார்த்திக் ராஜாவோட சாங் வந்து நல்லா ஸ்பேஸ்ட் அவுட்டாக இருக்கும். ப்ராப்பராக டியூனை ரெஜிஸ்டர் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு குக்கு வச்ச பல்லவி, அப்புறம் நிறைய மியூசிக்கல் கொஷின் இருக்கிற இன்டர்லூட் அப்படின்னு சொல்லி, ஹி ஹேட் அ நீஷ் ஃபார் ஹவு டு ஸ்டார்ட் அ சாங் அண்ட் அவுட் எண்ட் அ சாங். ஸோ இந்த கட்டான பொண்ணு ரொமான்டிக்காலாம் வந்து லிட்ரலாக பிரபுதேவாக்குன்னே டெய்லர் மேட் சாங் மாதிரி இருக்கும். டான்ஸ் ஆடுற விதத்தில் ஒரு எக்ஸைட்டிங்கான டெம்ப்ளேட் செட் பண்ணி கொடுக்குற இசையமைப்பாளர் தான் கார்த்திக் ராஜா. இன்ஃபேக்ட் வந்து அ லிட்டில் பிட் ஆஃப் கட்டான பொண்ணு அண்ட் மிஸ்டர் காதலோட அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் யுவன் சங்கர் ராஜாவோட பூலம் கேட்டு பாடல வரக்கூடிய சில பாடல்கள் நம்ம பார்க்கலாம். இந்த சிரிப்பினை அப்படின்ற ஒரு சாங் இருக்கு, ஹரிஹரன் ஆல்சோ கார்த்திக் ராஜா அடிக்கடி கொலாபரேட் பண்ற ஒரு சிங்கர், அந்த உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன். அந்த பாட்டில் வந்து ஒரு எம்ஜே எஃபெக்ட் இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே கார்த்திக் ராஜா பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வந்து சூப்பராக ஒரு ஒரு பிஜி ஒன்று பிடிச்சிருவார். அது ரெக்கரிங்காக இருக்கும், அதுக்கு மேலே தான் அடுத்தடுத்த லேயர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் லைவ் நிறைய எடுத்ததுனால பேஸ் கிட்டார்ஸு, ட்ரம்ஸு, அந்த பர்கஷன்ஸு, சிங்கிங் எல்லாமே ரொம்ப கம்ப்ளீட்டாக இருக்கும். சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் இயக்கத்தில் வந்து காதலா காதலா படத்தில் வரக்கூடிய காசு மேலே காசு வந்தே கொட்டுகிற நேரம் இதே. இன்ஃபேக்ட் வந்து ஃபோக் மியூசிக்கை இவ்வளோ எனர்ஜெட்டிக்கா வித்தியாசமா வந்து அந்த டைத்துல யாருமே ட்ரீட் பண்ணல. இந்த பாட்டில் வந்து ஸ்டோரி டெல்லிங் இருக்கும், அதாவது உதித் நாராயணன் திக்கி திக்கி போடுவார், அந்த கேரக்டர் அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ கார்த்திக் ராஜா ஹேட் அ வெரி ஸ்பெஷல் பிளேஸ் ஃபார் ஹிம்செல்ஃப் இன் தி இண்டஸ்ட்ரி. ஜென்ரலாக மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து ஆல் ஆல்பம் ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் கார்த்திக் ராஜா வந்து சில படங்களுக்கு வெறும் பின்னணி இசை மட்டும் போட்டிருக்காரு. அண்ட் தட் வாஸ் இஸ் ஃபேவரட்னு கூட சொல்லலாம். ஐ திங்க் ஹி லைக் அ லாட் ஆஃப் அவங்க அப்பா மாதிரி அவருக்கும் ஆர்ஆர் கம்போஸ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால எக்ஸ்க்ளூசிவாக சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு யூஸ் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் யுவன் சங்கர் ராஜா இசையில் வந்து புதிய கீதை நம்ம தளபதி நடிச்ச படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாஸ் டன் பை கார்த்திக் ராஜா. அண்ட் இஃப் ஐம் நாட் ராங் மருதநாயகத்தோட ட்ரெய்லர் மியூசிக்கும் கார்த்திக் ராஜா தான் கம்போஸ் பண்ணார். ஒரே பாடலுக்கு பல வெர்ஷன், அதுவும் வந்து அப்போ தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த உள்ளம் கொள்ளை போகுது அப்படின்ற அந்த டைட்டில் ட்ராக் வந்து ஒரு சேட் வெர்ஷன், ஹாப்பி வெர்ஷன், அதில் கிங்கடா கிங்கடான்னு ஒரு ஃபோக் சாங், அதுலேயும் நிறைய ஜான்ரா இருக்கும். அண்ட் கார்த்திக் ராஜா வந்து ஒரு படத்தில் ஒரு அஞ்சு பாட்டு இருக்குன்னா ஹீ மேக்ஸ் இட் அ பாயிண்ட் டு கிவ் டைவர்ஸ் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கணுன்றதுக்காக ஒரு பாடலும் இன்னொரு பாடலும் கண்டிப்பான முறையில் ஒரே ஜான்ராக்குள்ளே இருக்காது. குறிப்பாக சொல்லணும்னா காதலா காதலால் சரவண குக வடிவழக அப்படின்னு ஒரு சாங் இருக்குது. செண்டாமலத்தில் மைல்டாக ஆரம்பிச்சு அப்படியே ப்ரொசீட் ஆகும். அந்த பாட்டெலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஸ்பீக்கரில் போட்டு கேட்டிங்கன்னா எவ்வளோ அழகாக ப்ரோக்ராமிங் அண்ட் மிக்சிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் உங்களுக்கு தெரிய வரும். கார்த்திக் ராஜா கிட்ட இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்தது, ஒரு ஹியூமரஸான பாடல் அவரால் கொடுக்க முடியும். அந்த புயலே புயலே சுற்றி வரும் புயலே அப்படின்னு உள்ளம் கொலை போகுதில் காதலா காதலாலையும் சரி, அவர் வந்து ஹியூமரை வந்து தன்னோட பாடல்கள் மூலமாக அவரால் ரொம்ப ஸ்ட்ராங்காக கன்வே பண்ண முடிஞ்சது. கார்த்திக் ராஜாவோட ஒர்க்லேயே வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆல்பம்ஸ் வந்து டும் 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 தான், மெட்ராஸ் டாக்கீஸ் தயாரிப்பில் மாதவன் அண்ட் ஜோதிகா, அழகம் பெருமாள் மணிசரோட அசிஸ்டன்ட் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார் அந்த படத்தை. ஸோ இந்த படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பாடலும் இன்னி வரைக்கும் ரேடியோலையும் சரி டிவிலையும் சரி எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. நம்மளோட பிளேலிஸ்ட்ல டெஃபினட்டா இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் தஞ்சாவூர் பெரிய கோயில்ல ஷூட் பண்ண தேசிங் ராஜா, ஹரிஷ் ராகவேந்திரா, அந்த ஹை பிச்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுலையும் பார்த்தீங்கன்னா அந்த செட்டோட கிராண்டியர் தெரியணும் அப்படின்றதுக்காகவே அது அரேஞ்ச்மெண்ட்டில் காமிச்சிருப்பாரு. ஒன்ஸ் அகேன் ஒரு காமிக்கலான சாங் வித் டிஃப்ரெண்ட் ட்விஸ்டட் சிச்சுவேஷன், அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சிங்கர். அண்ட் சுற்றும் பூமி, சுற்றும் இஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு ஒரு ஃபீமேல் இன்ட்ரொடக்ஷன் சாங் எவ்வளோ வித்தியாசமாக பண்ணலாம். அதில் லிட்டரலாக சொன்னால் நீங்கள் கண்ண முன்னிங்கன்னா ராக் கான்சர்ட் கேட்குற மாதிரி இருக்கும். அதில் டிஸ்டார்டட் கிட்டார்ஸ் அண்ட் ட்ரம்ஸ், லிரிக்கல் வேல்யூக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ், அண்ட் டாக்கிங் அபவுட் ரகசியமாக, அதுவும் எல்லாரும் டெஃபினட்டாக வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பாடல் தான். அண்ட் அஃப்கோர்ஸ் மாதவனோட அந்த யோ இன்ட்ரொடக்ஷன் சாங் கிருஷ்ணா கிருஷ்ணா. கார்த்திக் ராஜா கிட்ட டெஃபினட்டாக டேலண்ட் வந்து ரொம்ப அபண்டண்டாக தான் இருந்தது. பட் சாய்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் டைமிங் இது ரெண்டும் வந்து அவருக்கு கை கொடுத்துருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து இன்னொரு ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளராக இருந்திருப்பார். இன்னி வரைக்கும் அவருக்கான ரசிகர்கள் இருக்காங்க. அண்ட் த்ரூ திஸ் வீடியோ வி வாண்ட் டு டெல் தட் டெஃபினெட்லி ஆஃப் த ராஜாஸ் கார்த்திக் ராஜா வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேலண்டட். அண்ட் இன்னும் ஒரே ஒரு நல்ல ப்ராஜெக்ட் அவர் கிடச்சா ஐ திங்க் ஹி கேன் கம் பேக். ஏன்னா சமீபத்தில் வந்து ஒரு லைவ் தியேட்டர் ப்ரோக்ராம்க்குலாம் வந்து ஒரு மியூசிக் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மாதிரியான சில டேலண்டெல்லாம் டெஃபினட்டாக வி ஹவ் டு பிரிங் பேக். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டாருக்கும் மனோரமாவுக்கும் சின்னதாக ஒரு வாக்கிய தகராறு இருந்துச்சு. பட் அவர் வந்து அவங்கள அண்ணாமலையில் காஸ் பண்ணார். வடிவேல் சாரும் ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோனால வந்து லைட்டாக அப்படியே ஃபேட் அவுட் ஆகிட்டார். இந்த மாதிரியான சில ஆர்டிஸ்ட்ஸ்லாம் வி ஹவ் டு மேக் இட் அ பாயிண்ட் தட் தி கம் பேக் அண்ட் ஸ்டார்ட் கான்ட்ரிபியூட்டிங்.